தமிழ்நாட்டில் கோவில்களை அரசு அபகரித்து வைத்திருப்பதாக கூறிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். பொறுப்பு வாய்ந்த பிரதமர் தவறான அவதூறு செய்தியை சொல்வது சரியா என்றும் கேள்வி. கடலூரில் அமைய உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு வள்ளலார் பெயர் சூட்டப்படும். வள்ளலார் முப்பெரும் விழா நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி மணிர் சிசோடியாவுக்கு எதிரான ஆதாரங்கள் எங்கே? அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. நெடுங்குன்றம் சூர்யாவை தொடர்ந்து பிரபல ரவுடி படப்பை குணாவுக்கு பாஜகவில் பதவி. 50 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஓபிசி அணி தலைவராக நியமனம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மகிழ்ச்சி. மராட்டியத்தில் 72 மணி நேரத்தில் 31 நோயாளிகள் இறந்த விவகாரம். அரசு மருத்துவமனையின் டீன் உட்பட 2 பேர் மீது வழக்கு பதிவு. சேப்பாக்கத்தில் கிரிக்கெட் போட்டிகளின் போது உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதை தடை செய்ய கோரிய வழக்கு. போதிய ஆதாரங்களை இணைக்கவில்லை என கூறி வழக்கை முடித்து வைத்த சென்னை உயர்நீதிமன்றம். சம்பா சாகுபடிக்கு போதிய தண்ணீரின்றி தவிக்கும் விவசாயிகள். நாள்தோறும் 2500 ரூபாய் செலவு செய்து தண்ணீர் பாய்ச்சுவதாக வேதனை. கோவையில் இஸ்ரோ சார்பில் விண்வெளி அறிவியல் கண்காட்சி. புத்தகங்களில் படித்ததை நேரில் பார்த்து வியக்கும் பள்ளி மாணவர்கள். காட்டுமன்னார் கோவில் அருகே நடைபெற்ற திருமண விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய உடையில் பங்கேற்ற ஜப்பான் நாட்டினர். செண்டை மேலும் முழங்க துள்ளல் ஆட்டம் போட்டு உற்சாகம். கோவை குற்றாலம் அருவியில் குளிக்க 4 நாட்களுக்கு பின் அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் உற்சாக குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள். ஆந்திராவில் மது பாட்டில்கள் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. மது பாட்டில்களை பொதுமக்கள் எடுத்து செல்லாமல் இருக்க பாதுகாப்பில் ஈடுபட்ட போலீசார். சூடுபிடிக்கும் ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கு விசாரணை. ரன்பீர் கபூரை தொடர்ந்து ஹுமா குரேஷி, ஹினா கான் உள்ளிட்ட பாலிவுட் பிரபலங்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன். லியோ ட்ரெய்லர் திரையிட்ட ரோஹிணி திரையரங்கில் ரகளை. ரசிகர்களின் கொண்டாட்டத்தின் போது இருக்கைகள் கிழிந்த காட்சிகள் இணையத்தில் வைரல். நடிகர் அஜித்தின் ஏகே மோட்டோ ரைட் நிறுவன பெயர் மாற்றம். வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் என்ற புதிய பெயர் அறிவிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி. இங்கிலாந்தை வீழ்த்தி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.